எனக்கு வாய் கொழுப்பு, எனக்கு வாய் கொழுப்பு, அவங்களுக்கு பண கொழுப்பு. என்கிட்ட ஒரு மயிரும் இல்ல, உங்ககிட்ட இல்ல, அது வேற. என்னை எழுத்து பேசுற நீ பிஜேபி எதிர்ப்பியா? காலையில ரைடு வந்துடும். தேவையில்லாத சேட்டை வச்சுக்கிற கூடாது. ஸ்டாலின்கிட்ட பேசுனா நேரம் அவர் வீட்டுக்கு சோதனை வரும், பிஜேபியை பேசுனா நேரம் வரும், என்னை பேசுனா. நாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணத்தை நாங்கள் திருப்பி கொடுக்கணும்னு. ஏன் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போற? ஏன் திருப்பி கொடுக்குற? உனக்கு ஒரு வேலை இல்லை. நீ கவர்மெண்டா கந்து வட்டி கடையா? எனக்கு வாய் கொழுப்பு, எனக்கு வாய் கொழுப்பு, அவங்களுக்கு பண கொழுப்பு. எந்த கொழுப்பு தேவைப்படுது? இப்போ எந்த கொழுப்பு தேவைப்படுது? ஜெயக்குமார் மேல மரியாதை வச்சிருக்கேன், அதை காப்பாத்திக்கிட்டு பேசாம போகணும். புரியுதா? என்கிட்ட மோதக்கூடாது. இலக்கை எதுவும் இல்லாதவன்ட்டு வார்த்தையை கொடுக்காத, சவால் விடாதேங்கிறான் ஹிட்லர். என்கிட்ட ஒரு மயிரும் இல்லை, உங்ககிட்டயும் இல்லை, அது வேற. நீ பணம் வச்சிருக்கா, கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்க. என்னை எழுத்து பேசுற நீ பிஜேபி எதிர்ப்பியா? காலையில ரைடு வந்துடும். தேவையில்லாத சேட்டை வச்சுக்கிற கூடாது. எனக்கு ஒன்றும் கிடையாது இழக்கிறதுக்கு, உயிரை தவிர ஒன்றும் கிடையாது. புரியுதா? மயிரும் உயிரும் உயிரும் உதிர்ந்தால் ஒன்றென்றிகன்னு கவிப்பெறும் எழுதுனதை படிச்சிருங்க நாங்க. அதெல்லாம் அது சும்மா ஜெயக்குமார் ஏதோ பேசிச்சு. பேசுறதுக்கு ஆள் இல்லை, இடம் இல்லை. ஸ்டாலின்கிட்ட பேசுனா நேரம் அவர் வீட்டுக்கு சோதனை வரும், பிஜேபியை பேசுனா நேரம் வரும், என்னை பேசுனா நான் மதிக்கிறேன் அண்ணேங்கிறதுனால. பேசிட்டு போ. சந்திப்போம், ஒரு இடத்த சொல்லுங்க, நான் வரேன், நீங்கள் வாங்க, ரெண்டு பேரும் சந்திப்போம், யாருக்கு விளைவு வருதுன்னு பார்ப்போம். தம்பி, இந்த சேட்டை வச்சுக்க கூடாது. புரியுதா? சேர்தல பார்ப்போம். 24 நீ தனிச்சு நிற்பியா? தனிச்சு நிற்குமா சொல்லுங்க. அதிமுக தனிச்சு நிற்கும், நான் நிற்கிறேன். ஜெயலலிதா சமாதியில் நீ சத்தியம் என்ன தயாராக இருக்கா? எம்ஜிஆர் சமாதியில் உறுதிமொழி எடுப்பியா? ஒரு ரூபா வாக்கு கொடுக்க மாட்டேன். நீ சரியான ஆள், என்னை மோதி வந்து காட்டு. என்ன வாய், என்னத்துக்கு உனக்கு எதுக்கு வாய் இருக்கு? சாப்பிட்றதோட பயன்படுத்து. சாமி இருந்து வேற வேற ஏதாவது எவனுக்கு இல்லை? ஏ, திமுக இருக்கா? திமுக இருக்கா? காங்கிரஸுக்கு இருக்கா? பிஜேபிக்கு இருக்கா? அதிமுக இருக்கா? எனக்கு இருக்கு. ஏன்னா நான் இந்த வீரங்களோட பிள்ளைய. உங்களை மாதிரி வீர கூட்டத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சோர கூட்டத்தில் இருக்கிறதுல ஆளாளுக்கு எல்லாம் ஒடியா. இந்த சிங்கம் புலி வருதுன்னு போது எல்லாரும் எம்எல்ஏ படுத்துக்கிறேங்க, நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் மாதிரி. அப்படி இல்லை, நாங்கள் ஒரு ஆளாக நின்னாலும் நின்று சண்டை செஞ்சு சாவம். ஏன்னா நாங்கள் கற்று வந்த வரலாற்று படிப்புனாது. ஏன் தனிச்சு ஜெயலலிதா நின்று ஆட்சி அமைக்கலையா? 37 இடம் பாராளுமன்றத்தில் வச்சு நின்று வெல்லலையா? ஆட்சி அமைக்க நீங்க நல்லா ஆட்சி கொடுக்கணும். நீ மக்களை நம்பலைல, எதுக்கு இத்தனை கட்சி? நான் மக்களை நம்புறேன், மக்களுக்கு உண்மை நேர்மையமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னைக்கு மக்கள் எனக்கு நம்புறாங்களோ அன்னைக்கு வெற்றியை தரட்டும், அதுவரை போராடுறேன். நீ நம்பாம அறவுளுக்கு அடு, காவலுக்கு அடு, ஊருவுளுக்கு அடு, முக்காவுளுக்கு அடு ஓட்டு வச்சிருக்கலாம். கூடவா, கூடவா, கூடவா? என்னது கோட்பாடு இருக்கு, உறுதியான கோட்பாடு இருக்கு. எனக்கு நல்ல உயர்ந்த கொள்கை இருக்குன்னா அதை வச்சு முன்னாடி மக்கள்கிட்ட பேசி வாக்க கேளுங்க. உங்ககிட்ட கோடிகள் இருக்கு, நீங்க பணத்தை முன்னிறுத்துறீங்க, நாங்க மானமிக்க இனத்தை முன்னிறுத்துறோம். நீங்க கோடிகளை தூக்கிட்டு வரீங்க, நாங்க உயர்ந்த கொள்கைகளை தூக்கிட்டு வரோம். பார்க்கத்தானே போறீங்க? எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க நீங்க இப்படியே? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பார்த்திருக்கல, முகலாய சாம்ராஜ்யம், விஜயநகர பேரரசு, எங்க மூதாதைகள்ல சேலசோர பாண்டிய சேரசோழ பாண்டிய பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு. நீங்க எம்மாத்திரம் திராவிடம் என்றால் என்னன்னு விளக்கம் சொல்ல தெரியாத ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு காலத்துக்கு ஆழ்வீங்க? அப்புறம் என்ன கருத்து? இழப்பீடு, இழப்பீடு நேர்ந்திருக்கிறது சொல்ற பெருமக்கள் இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க. இழப்பீடு நேர்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இழப்பீடு நேர்ந்து 8 கால பாரதிய ஜனதா ஆட்சிக்கு பிறகு இப்போ தான் தெரியுதா இழப்பீடு நேர்ந்திருக்கு? 2,00,000 கோடி இழப்பீடு நேர்ந்திருக்குன்னு. கொடுப்பதற்காக அதோடைய மதிப்பை ரொம்ப குறைச்சி ஏலம் விட்டுட்டாங்க அப்படின்றது தான் புகார். இதில் பிஜேபி பாஜகவினர் நிறைய முறைகேடு செஞ்சிருக்காங்க, மறைமுகமாக நிறைய ஊழல். நான் வந்து இந்த 5G ஸ்பெக்ட்ரம்ல மட்டும் நான் சொல்லலை, நாட்டையே அவர்கள் அதானி அம்பானிக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அம்மையா அமித்யாசன் சொல்கிறத நான் திரும்பி
அருந்ததி ராய் சொன்னதை நான் திருப்பி ஒரு தடவை பதிவு செய்கிறேன். நாட்டை நாலு பேர் ஆள்கிறார்கள், ரெண்டு பேர் நாட்டை விற்கிறார்கள், ரெண்டு பேர் நாட்டை வாங்குகிறார்கள். இந்த நாலு பேருமே குஜராத்திகள் என்ற கருத்தை நான் ஏற்கிறேன், அதை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட வலியுறுத்துறேன். அதுதான் உண்மை. அருமை சகோதரன் பிரகாஷ்ராஜ் சொன்னது தான், மோடி டிவித்தார் என்று சொல்வதை நம்புகிறேன் நாட்டு மக்கள், மோடி நாட்டை விற்கிறார் என்று சொல்வதை நம்ப மறுக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதனால் அது நீங்கள் 5G அலைக்கட்டிற்கு வந்துட்டீங்க, ஏகப்பட்டது இருக்குது இதில். அடுத்து ஆவின் பால் பாக்கெட் சர்ச்சை கவனிச்சிங்க சார், வந்து ஆவின் தரப்புல வந்து அந்த பர்டிகுலர் பாக்கெட்ல மட்டும் தான் அந்த தவறு நடந்திருக்கு, மற்றபடி இந்த தவறு வந்து விளக்கம் இல்லை. இல்லை, நீங்க மாறி மாறி ஒருவர் புகார் சொல்லிக்கிறதும் பேசிக்கிறதும் இது வளமையாக நடக்கிறது. ஒரு உண்டை கவனிங்க, அம்மையார் நிர்மலா சீதாராமன் பேசும்போது நாங்க வந்து ரெண்டு முறை விலைய குறைச்சோம். ஏத்துனது யாரு? ஏத்துனீங்கல்ல, எதுக்கு குறைச்சிங்க? மக்களால் இந்த வரிச்சுமை தாங்க முடியாது, இந்த விலை ஏற்றத்தை தாங்க முடியாது மக்களால் அப்படின்னு நீங்கள் குறைக்கிறீங்கன்னா, தாங்க முடியாதுன்னு தெரியும் போது எதுக்கு ஏற்றுனீங்க? இது என்ன மாதிரி நிர்வாகம்? நாங்கள் அமைதியாக போராடாமல் இருந்திருந்தால் இறக்குவீங்களா? நீங்கள் விலை குறைப்பீங்களா? அஞ்சு மாநில தேர்தல் வரலைன்னா நீங்கள் விலையை குறைச்சிருப்பீங்களா? அப்போ ஒரு நியாயம் இல்லை. முதல்ல இந்த வரிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எது பிள்ளைகள் எழுதுகிற தேர்வு எழுதுகிற தாள், பென்சில், ரப்பர், பென்சிலை கூர்மைப்படுத்துகிற அந்த ஷார்பனர், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற சக்கர வண்டி, மாற்றுத்திறனாளிகள் எழுதி படிக்கிற தாள், செவித்திறன் கருவி இருக்கிற காது பயன்படுத்துகிற அது, இதுக்கெல்லாம் வரி போட்டதெல்லாம் வந்து ரொம்ப சரியா இருக்கா? வரி என்பது நீங்கள் மன்னராட்சி காலத்துக்கு போனாலும் அவன் அரசு வந்து அரசுகிட்ட தான் நிலம் இருக்கும், உழைப்போம், அவங்களுக்கு தேவையானது போக மீதியை களஞ்சியத்தில் வச்சு சேமிப்போம், பேரிடர் காலங்களில் வேளாண்மை பொய்த்து போன காலங்களில் மக்களுக்கு திருப்பி கொடுப்போம். அப்படி தான் உலக நாடுகள்லாம் வரி நூறுரூவா இல்லை 70 ரூபாய் எடுத்துக்கொண்டாலும் 70 ரூபாய்க்கு இணையான இதை திருப்பி கொடுக்குது. உயர்ந்த கல்வி, உயர்ந்த மருத்துவம், தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, அப்படி திருப்பி கொடுக்குது. அப்படி என் நாடு செய்தா? நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன், நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணத்தை நாங்கள் திருப்பி கொடுக்கணும்னு, ஏன் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போகிற, ஏன் திருப்பி கொடுக்குற? உனக்கு ஒரு வேலை இல்லை, நீ கவர்மெண்ட்டாக கந்து வட்டி கடையா, உனக்கு என்ன வேலை? என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அந்த வரியை திருப்பி கொடுக்கறதுக்கு நீயே வச்சுக்கிட்டு நல்லா நிர்வாகம் பண்ணு சொல்லி போனது, உனக்கு என்ன வேலை? மத்திய அரசுக்கு எதுக்கு நிதி? நிர்மலா சீதாராமன் என்னோட வாதிடுவாங்களா? என்ன நிர்வாகத்துக்கு நீதி ஏற்படுது? கல்விக்கா, மருத்துவத்துக்கா, சாலை ஓடுதல் பராமரித்தலுக்கா, குடிநீர் விநியோகத்துக்கா? எல்லாமே தனியார் மயமாகி போச்சு. எதுக்கு உனக்கு காசு? சொந்தமாக இருக்கு, ஃப்ளைட் வச்சுருக்கியா, ஏர்போர்ட் வச்சுருக்கியா, என்ன இருக்குது? அதானி ஏர்போர்ட்டு, ஒரே ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் தான், அதையும் டாட்டாட்டை வாங்கினா டாட்டாட்டே விற்றுட்டேன். எதையாவது சொல்லி பொருள் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டால் கூட 10 ரூபா 50 பைசா விற்கணும், ஆனால் தமிழக அரசு 12 ரூபாயா உயர்த்திருக்கு. நீங்கள் உயர்த்திட்டு எங்களை நீ எனக்கு நீ என்கிட்ட காசு எடுத்துப்பா, நீயே ஒரு பிச்சைக்கார போய், உனக்கு எதுக்கு காசு? மத்திய அரசுக்கென்று நிதினு ஒன்று இருக்கா? மத்திய அரசு தனக்கென்று நிதி வருவாயை பெருக்கிக் கொள்ள ஏதாவது தொழில், ஏதாவது ஒரு வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது ஒன்று வச்சிருக்கா சொல்லுங்க. மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி. இந்தியாவின் பொருளாதாரத்தை வருமானத்தை நிறைக்கிறதுல முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, ரெண்டாவது நான். அப்புறம் நான் ஒன்றை கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணும், நீ தரமாட்டேன், நாட்டை எப்படி நான் நிர்வகிக்கிறது? அப்போ வழி இல்லாமல் நான் 2 ரூபா 50 காசு ஏற்ற வேண்டியிருக்கு, 3 ரூபா ஏற்ற வேண்டியிருக்கு, 4 ரூபா ஏற்ற வேண்டியது இருக்கு. நீ அந்த காசை என்ற எடுத்துட்டு போய் திருப்பி கொடுக்கல 9000 கோடி, நீயே வச்சுக்கணும் என்ற கொடுத்துருந்தா நான் சரியா நிர்வாகம் பண்ணிட்டு போயிருப்பேன்ல. அப்ப எங்க ஊர்ல சொல்லுவாங்கல, இருக்க மாட்டாத வேலை இல்லாத டெய்லர் வந்து யானைக்கு டவுசர் தச்சானுங்கிற கதையா? நீ உனக்கு ஒரு வேலை இல்லைங்கும் போது என்ற ஜிஎஸ்டி கொடு, அதுக்கு கொடு, இதுக்கு கொடு, நான் வச்சுக்கிடுவேன். நீ என்கிட்ட கெஞ்சு, மண்டிடு, கும்பிடு, என்னைய பணி, அப்பதான் தருவேன், இல்லைன்னு தரமாட்டேன். அப்படின்னா முதல்ல ஆதாரே எல்லாம் நாங்க, ஆதாரம் முத முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவ யாரு? ஹிட்லர். ஹிட்லர் அவன் என்ன செய்யறான்னா, கண் கருவிழி எடுக்கிறது, எல்லா விரல்கள் ரேகை எடுக்கிறது, அதை எடுத்த பிறகு அதை கண்காணிக்கும் போது நான் என் மனைவியோட படுக்கறையில் படுத்திருக்கிறதையும் கண்காணிக்க முடியும், கண்ணின் கருவிழியை கொடுத்துட்டேன்னா, கருவிழியை கொடுத்துட்டேன்னா எங்கே போனாலும் என்னை பின்தொடர முடியும். அதை வச்சுக்கிட்டு என்னை தட்டினா என்னுடைய பரம்பரையினுடைய வரலாறே வரும். அதை வச்சுக்கிட்டு யூதன் யாருன்னு தனித்தனியாக எடுத்து அழித்தான், அதான் ஹிட்லர் செஞ்சது. நீங்கள் பிரிட்டன் கொண்டு வந்தது நிறுத்திடுச்சு, தனி மனித சுதந்திரத்தை பறிக்குதுன்னு, நீ அதை பற்றி கவலைப்படல, கொண்டு வந்த இந்த ஆதார் தான் எல்லாத்துக்கும் மேலான். நீ சொந்த நாட்டு மக்களை
நம்பாத பயங்கரவாதிகள் நீங்க, நம்பாத பயங்கரவாதிகள் நீங்க. சொந்த நாட்டு குடிகளே நம்பல. ஆனால் இந்த ஆதாருக்கு மேல இப்ப சிஏஎன் கொண்டு வரீங்க, குடியுரிமை சட்டம். நீங்க வந்து உன்னுடைய பிறப்பிறப்பு சான்றிதழை காட்டு நீ அதானே. அப்ப நீங்க இப்ப நீங்க வந்து இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆதாரோட நான் இணைக்கிறேன் நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்களும் இணைப்பார்களாங்கிறத நாங்கள் நீங்கள் இணைச்சு காட்டுங்க, பின்னாடி நாங்கள் இணைச்சிடுவோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இணைச்சிருவோம். அவங்க இணைச்சு காட்டட்டும், அவர் ஆதாரம் இணைச்சு. அம்மையார் மகுவா மைத்திரி கேட்குறாங்கல்ல, நீங்கள் நாட்டு மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் கேட்கறது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் எம்ஏ படித்த சான்றிதழை காட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் குடியுரிமை சான்றிதழை காட்டுறோங்கிறாங்க. அதை காட்டியிருக்காரா? ஒரு தடவை ஆதாரோட பிரைம் மினிஸ்டர் இணைச்சு காட்டட்டும், நம்ம காட்டிடுவோம். அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. நன்றி.